government which was there for 10 years. So people were fed up with that government. So why they wanted a change? So they voted for BJP in northern parts and other states. But not because of their strategy or anything. If you say it is because of their strategy, they have won. Why did they lose in UP assembly elections? It's not like that. If people like, they will vote for you. This strategy and all, it is only to satisfy us. People are very clear. They want to send out BJP. Because in 2014, they have given lot of promises, which is impossible. At the time, people wanted a change. So they have voted for BJP. Nothing, anybody's challenge or any team or any foreign company, foreign students came and many experts. It is not that. It is only because people wanted a change. So why they have voted for BJP? Now they wanted a change. They are going to send out BJP from the power. That is going to happen. Sir, you have feeling it. Yes. ஆமா, இப்ப முதல் காரணம் எதிர்கால தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டு பிரச்சனைகள்ல தேசிய கட்சிகள் நிச்சயம் தீர்வு கொண்டு வர முடியாது. குறிப்பா அது காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்தாலும், அவங்க தான் பெரிய தேசிய கட்சிகள். அவங்க வந்து தமிழ்நாட்டில் காவிரி இஷ்யூவில் தமிழ்நாட்டுக்கு நியூட்ரலாக இருந்தாலே அந்த கர்நாடகாவில் அவங்களுக்கு சரியாயிடுன்னு சொல்லி தான் இந்த காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கிறதே. அந்த தேர்தல் கர்நாடகா சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் பிஜேபி தள்ளி போடுச்சு. மாநில கட்சிகளால் தான் தங்கள் உரிமைகள் பாதுகாக்க முடியும். தமிழ்நாட்டு மக்கள்ல இப்போ யூபியில் பாருங்க, எப்பயோ அப்படிதான் முடிவெடுப்பாங்க. பீகாரில் முடிவெடுப்பாங்க. பல மாநிலங்களில் ரீஜனல் பார்ட்டிஸ் மேலாம் நம்பிக்கை வைப்பாங்க. அதே நிலை தான் 2014 தமிழ்நாட்டிலே வந்துட்டு இந்த மேலே யார் பிரைம் மினிஸ்டர் பார்க்கறதெல்லாம் இல்லை. நம்ம பிரைம் மினிஸ்டராக வந்தவங்கெல்லாம் தமிழ்நாட்டு கிட்ட செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மக்கள் யோசிச்சு தான் 2014 அம்மாவும் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாதுன்னு தெரிய வரும். 40 தொகுதியில் ஜெயிக்கிறதுனால ஆகிட முடியுமா? 534 தொகுதியில் இருந்தாலும் நம்ம மாநில உரிமைக்காக போட வருவாங்க. குறிப்பாக அம்மா உயிரோடு இருந்த வரைக்கும் நீட் தேர்வு வர முடியலல்ல. அதனால் நம்ம ஸ்டேட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கு மத்திய அரசாங்கத்தில் பிரைம் மினிஸ்டராக வர்றவங்கள தீர்மானிக்கிற இடத்துல என்னுடைய எண்ணத்தில் தமிழ்நாடு இருக்குது. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்கிற இடத்துல இருக்காங்க. அவங்க இந்த பிஜேபி கவர்மெண்ட வீட்டுக்கு அனுப்புகிறப்ப ஒரு பிரதமர் யார் தேர்வாகணும்னாலும் அவங்க தமிழ்நாட்டு நலனில் அக்கறை உள்ளவங்க. இந்த தேர்தல் அறிக்கைங்கிறது எல்லாம் செஞ்சு கொடுங்க, செஞ்சு கொடுக்குறதா இருந்தால் உறுதி கொடுத்தா நாங்கள் ஆதரிப்போம்னு கேட்குறதுக்கு தான். இந்த மந்திரி பதவியிலனா பெட்ரோலியம் மந்திரி, டெலிகாம் மந்திரி அப்படிங்கிற பேரம் பேசுறதுக்காக இல்லை. தமிழ்நாட்டு நலன்கள் எங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கோம், இதெல்லாம் நிறைவேற்றி தரணும் நாங்கள் மக்களுக்காக. அதனால தான் சொல்லியிருக்கோம். இல்லை, வேற ஒரு ரீஜனல் பார்ட்டி இதுதான் உங்களுக்கே தெரியும். நான் பவர்ல இருக்கிற 21-22 தேர்தல் இருக்கிறது, 20 தேர்தல் ஒரு மினி தேர்தல் இருக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல். இதில் அவங்க வந்து அவங்களால 8 தொகுதியில் ஜெயிக்கவே முடியாது. அது உங்களுக்கு தெரியும். ஆட்சி மாற்றம் வரப்போகுது, நேச்சுரல் ப்ராசஸ்லேயே வரப்போகுது. அதில் யாரும் கவனம் வேணாம். தானாகவே தலைக்கப்புறம் உழவுன்ற கூட பாருங்க, ஆளுங்கட்சிங்கிறீங்க, நீங்கள் போடுறீங்க பெரிய கூட்டணி அப்படிங்கிறீங்க. எங்கள் தொகுதி பெரிய கூடத்தில் நீங்கள் பெரிய படமூட்டையோட வேட்பாளர் வந்து இறங்குறாரு தேனியில். அங்கே பெரிய குளம் தொகுதியில் அவங்க போட்ட சட்டமன்ற வேட்பாளர் நான் வரவே மாட்டேங்கிறார். இந்த நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லுவேன், இந்த குளத்துலலாம் நம்ம ஊரில் விவசாயிகள்லாம் மாடை வந்து குறிப்பாட்டை அடிச்சு போவாங்க. அது போகாமல் இழுக்கும் கயிறை முடிஞ்சு முடிஞ்சிருப்பாங்க. அது மாதிரி வேட்பாளர்களே வர பண்ணுறாங்க. அது ஆளுங்கட்சி பெரிய மத்தியில் உள்ள கட்சி. நீங்கள் சொல்கிற மாதிரி பிஜேபிங்கிற பெரிய கட்சியோட கூட்டணி, பத்தாவதுக்கு பாமகவோட கூட்டணி, போதாவதுக்கு தேமுதிக கூட்டணி, இன்னும் யாராவது கூட்டணி வீடு விட போய் பார்த்து கூட்டணி போட்டிருக்காங்க. இந்த தாமக கூட்டணி துணை முதல்வருடைய சொந்த தொகுதி. நீங்கள்லாம் பெருசாக பேசுகிற துணை முதல்வருடைய பையன் நிற்கிற தொகுதி அங்கே. ஏங்க அவர் வீடு இருக்கிற பெரிய குளத்தில் அவங்க வேட்பாளர்கள் வரமாட்டுறாங்க. இதை என்னிட்ட கேட்குறீங்க, அவர்கிட்ட எல்லாம் கேட்க மாட்டீங்களா? மந்திரின்னா உங்களுக்கு பயமா?
நீங்க கேக்குறவங்க இதுக்கு ஒரு டிபேட் வைப்பீங்களா? சும்மா நாங்க தும்புனா கூட டிபேட் வைக்கிறீங்க. ஏமாத்துறவங்க அம்மா மறைவுக்கு பிறகு அவங்களுக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாதுன்னு கோர்ட் வரைக்கும் போன கட்சி வீடு தேடி போனாங்க. பாவம் அந்த மறைந்த அந்த பாராளு கொண்ட உறுப்பினர் சொன்னாரா, எங்கள் வீட்டில் போய் கை நினைச்சாலே நம்மளுக்குலாம் பாவம்னு சொல்லிட்டு போனாரா, நான் வேறு வழி நான் போயிட்டு வந்து எனக்கு அதெல்லாம் ஒரு சொல்லுவாங்க. இல்லை நம்ம ஊர்லாம் அதெல்லாம் தெரியும். இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, அந்த பூனை குறுக்க வந்து அவன் சொல்லுவேன். அதே மாதிரி இதெல்லாம் ஒரு இது காமிக்குது சங்கடம். இப்போ பாருங்க பெரிய குளத்தில் கூட்டணிங்கிறது படமூட்டை கூட்டணி, எதிர்கூட்டணிங்கிறது இன்னொரு கட்டணி இருக்கு, அது வந்து புழுவு மூட்டை கூட்டணி. அவ்வளவுதான், ஏதாவது போய் சொல்லி உங்களெல்லாம் கையில வச்சுட்டு பெருசா பில்ல கொடுத்து வரலான்னு பாக்குறாங்க. அந்த சிக்கம்பணி வந்து ஆர்டிபிசியலா அவங்க சேர்றதுனால ஹைகார்டெல்லாம் காமிப்பாங்கல்ல, அது மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கு நீங்களும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஆசைப்பட்டோ ஆசைப்படாமலோ உடல் நண்பாக போறீங்க. இந்த என்ன மக்கள் யார் பக்கங்கிறீங்க, மக்கள் யார் பக்கங்கிறது 23ஆம் தேதி மே மாதம் தெரிஞ்சிடும். அங்கே போடுறீங்களே பெரிய கூட சட்டமன்ற தொகுதி வேட்பாளரே நிற்க ரெடியா இல்லை, நீங்கள் என்னத்தை போய் சர்வே எடுத்துக்கங்க. உங்களுடைய வேட்பாளரே அங்கே நிற்காம பின்னாடி வர்றாரு. இப்போ எங்கள் வேட்பாளர் நிற்க மாட்டேன், நாங்கள் ஏழை கட்சி, நீங்கள் சொல்கிற மாதிரி சுயேட்சை சும்மா பிஸ்கோத் கட்சி, எங்கள் ஆளுங்க வந்து ஆளுங்கட்சி விலை கொடுத்து வாங்குறதுக்கு பையோடு அலைகிறாங்க, எங்கள் ஆளுங்க நிற்கலன்னா ரைட்டு. இப்போ கூட பாருங்க பல பேர் போய் சொல்ல இடத்துக்கு போகிறாங்க, கேட்டால் பல காரணம் சொல்லிட்டு அதுதான் என்ன பின்னணின்னு உங்களுக்கு தெரியும். யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் வெளியிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மே 23 என்ன நான் சொல்கிறேன்னா, இந்த நீங்க போடுற நீங்க தூக்கி பிடிக்கிற கட்சிகளும் போகுது, உங்களுடைய நம்பகத்தன்மை அடிபட போகுதுங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன். அது நடக்குதா இல்லையாங்கிறத நீங்க தேவை 24ஆம் தேதி உங்களை சந்திக்கிறப்ப நம்ம